ஊத்தங்கரை அருகே கோவிந்தாபுரம் ஊராட்சியில் பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேடு. இறந்தவர் பெயரில் ஆவணம் தயாரித்தும் வீடே கட்டாமல் பயனாளிகளின் புகைப்படத்தை மார்பிங் செய்தும் மோசடி செய்தது அம்பலம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் இறந்தவர்கள் பெயரில் போலி ஆவணம் தயாரித்தும் வீடே கட்டாமல் பயனாளிகளின் புகைப்படத்தை மார்பிங் செய்தும் ஊத்தங்கரை அடுத்த கோவிந்தாபுரம் ஊராட்சியில் பல லட்சம் ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மாவட்டத்தில் வீடற்ற ஏழைகளுக்கு பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்திற்கென 170,000 மத்திய அரசு ஒதுக்குகிறது. கடந்த 2017-18 9,157 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2018-19 ஆவண சரிபார்ப்பு செய்யப்பட்டு தற்பொழுது பயனாளிகள் வீடுகள் கட்ட துவங்கியுள்ளனர். இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு அவர்களது ஆதார், ரேஷன் கார்டு, வங்கிக் கணக்கு புத்தகம் உள்ளிட்டவற்றை பெற்று உரிய விதிப்படி வீடுகள் கட்டப்படுகிறது. வீடு கட்டும் பணி முடியும் தருவாயில் மத்திய அரசு நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கிற்கே 120,000 ரூபாய் அனுப்பிவிடும். இதர கட்டுமான பொருட்களுக்கான செலவு தொகை 50,000 பொறியாளர்கள் ஒப்புதலுடன் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அலுவலகம் மூலம் வழங்கப்படும். கடந்த 2017-18 தேர்வு செய்த பயனாளிகள் பட்டியலில் இறந்தவர்கள் பெயரில் போலி ஆவணம் தயாரித்தும் வீடுகள் கட்டியது போல் காட்டி சில பயனாளிகளின் புகைப்படத்தை மார்பிங் செய்து பல லட்சம் ரூபாய் வரை 2017-18 ஊத்தங்கரை வட்டத்திற்குட்பட்ட கோவிந்தாபுரம் கிராம ஊராட்சியில் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்த கோவிந்தராஜ் என்பவர் முறைகேடு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இணையத்தில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் பயனடைந்தவர்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதில் கோவிந்தாபுரம் ஊராட்சியில் உள்ள பயனாளிகளின் பட்டியலை ஆராய்ந்ததில் 2017 2021 வரை 62 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 80% வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் பதிவாகியுள்ளன. ஆனால் இணையத்தில் வழங்கப்பட்ட பட்டியலை வைத்து கோவிந்தாபுரம் ஊராட்சியில் கள ஆய்வு செய்ததில் 6 பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டும் உரிய பயனாளிக்கு வீடுகள் வழங்காததும் வீடு கட்டாமல் பயனாளிகளின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மோசடி செய்துள்ளதும் அம்பலமாகியுள்ளது. நடராஜன், மாணிக்கம் என்பவருக்கு இலவச வீடு ஒதுக்கப்பட்டும் அவரது புகைப்படத்தை மார்பிங் செய்து பதிவேற்றம் செய்ததும் அம்பலமாகியுள்ளது. மேலும் அறிவழகன், பெருமாள், செல்வி, நெடுஞ்செழியன் ஆகியோருக்கு வீடு கட்டி முடிக்கப்பட்ட பட்டியலில் குறிப்பிட்டிருக்கும் நிலையில் நேரில் சென்றால் அப்படி எந்த ஒரு வீடும் அங்கு இல்லை என்பது தெரிய வந்தது. உண்ணாமலை மற்றும் காளியம்மாள், பாலகிருஷ்ணன் ஆகியோர் அரசு பணியில் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டு வீடு கட்டி முடிக்கப்பட்டு இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக புகைப்படங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள புகைப்படத்திற்கும் நிஜத்தில் அவர்களது வீட்டிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. 62 வீடுகளில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டுள்ளன, வீடு கட்டாமல் எவ்வளவு முறைகேடுகள் நடந்துள்ளன என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2020 எதிர்கட்சித் தலைவராக இருந்த தற்போதைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகளை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். தற்போது முதலமைச்சராக பதவி ஏற்றுள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை பகுதிகளில் அரங்கேறியுள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதே வாக்களித்த பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.